ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வெடித்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருந்த தக்காளியும் முந்திரியையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா ஏதோ ஒன்று ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் மசாலாவோ இல்லை கரம் மசாலாவோ போடும்போது அந்த கறி குழம்பு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா அப்படியே வதக்கி விடுங்க அந்த மசாலா அப்படியே. இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி சேர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும், ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அதனால தான் அந்த தக்காளியை அரைச்சி சேர்க்குறோம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், மசாலாவில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சுடுதண்ணியில் ஊற வச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சோயா சங்க்ஸை, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மீல் மேக்கர் நல்லா வெந்து இந்த அளவுக்கு சிக்காயிடுச்சு. எனக்கு இந்த ஸ்டேஜில் போதும், இந்த அளவுக்கு எனக்கு கிரேவி வேணுங்கிறனால நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்போ வேணும், இன்னும் நல்லா திக்காக வேணும்னா இன்னும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். சிக்கன் மட்டன் மாதிரியே இருக்கும் இந்த டேஸ்ட். அப்படியே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.